ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் மாதிரி ஒரு கிரேவி அளவுக்கு பண்ண போகிறோம். அது சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே வெண்டைக்காய் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகணுன்றதில் ஓரளவுக்கு நல்லா அந்த வளவளப்புலாம் போய் ஓரளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மூவி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த போட்ட வெண்டைக்காய் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த வளவளப்புலாம் போய் நல்லா சுருங்கி வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். நான் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பொறிச்சு எடுத்து வச்சுட்டு மீதி இருந்த கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு மீதி ஆயில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் ஒரு 10 பல் பூண்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கூடவே இந்த கொஞ்சம் இஞ்சி வந்து கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி தேவை ஒரு மாதிரி கரகரப்பாக அரைச்சியும் போட்டுக்கலாம். நான் இப்போ இப்படி போடுறேன். இந்த பூண்டும் இஞ்சி நல்லா பச்சை வாசனை போடணும். இது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும் அப்படின்றதுனால இது வந்து அப்படியே ஒன்று பார்த்தீங்கன்னா தான் நல்லா வேகக்கூடாது. அப்போ தான் இந்த வெண்டைக்காய் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா லைட்டாக அப்படியே வதங்கினா போதும். வெண்டைக்காய் பொரிக்கிற டைம் மட்டும்தான் எடுக்கும். மற்றபடி இது ஒரு 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட், அந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க ஓடிய சூடாக இருக்கும். அரைக்கம்மா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஒரு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இதில் இந்த வெண்டைக்காய் பொறிச்சு வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகணும் அப்படின்றதுலாம் இல்லை, எண்ணெயிலே அது நல்லா வெந்துச்சு. ஜஸ்ட் அந்த மசாலாவோட சேரணும், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் உடையா இருந்தால் சேர்ந்து இருந்தால் போதும்.
காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வச்சுட்டால் வெண்டைக்காய் ஒரு செமி கிரேவி மாதிரி பொரியலும் இல்லை கிரேவியும் இல்லை, அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு வாசனை, அந்த வெண்டைக்காய் டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.